யோ தம்பி, என்ன நடந்து வர்ற? என்னையா புது பைக்கெல்லாம் எடுத்திருந்த? ஆமாண்ணே, எங்கள் அப்பா கிட்ட பெட்ரோலுக்கு காசு கேட்டேன், விளக்கண்ணே இல்லைன்ட்டியான். அதுதான் ஃப்ரெண்டு கூட போகலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். ஏன் தம்பி, அந்த புது பைக் யார் எடுத்து கொடுத்தது? எங்கள் அப்பா தான். அதுக்கு மாதம் டிவி யார் கட்டுறது? எங்கள் அப்பா தானே. காலேஜுக்கு பிசி யார் கட்டுறது? எங்கள் அப்பா தானே. நீ யூஸ் பண்ணுற செல்ஃபோன் யார் எடுத்து கொடுத்தது? அடா என்னண்ணே, எங்கள் அப்பா தானே. அதுக்கு ரீசார்ஜ் யார் பண்ணுறது? அடா நீ என்னண்ணே, எல்லாமே எங்கள் அப்பா தானே. ஏன் தம்பி, எல்லாமே கொப்பாதேன். ஆனால் நீ அவர் கொடுக்குற மரியாதை, அவன் இவன் வெண்ண விளக்கண்ணை. ஏன் தம்பி, உனக்காக இவ்வளோ செய்கிறாரு எங்கள் அப்பா. அந்த 50 ரூபா பெட்ரோலுமா உனக்கு இல்லைன்றவாரு. உண்மையிலே அவர்கிட்ட காசு இருந்திருக்காதுப்பா. முத வந்து பெத்த தகப்பனை புரிஞ்சு நடங்க. அம்மா 100 மடங்கு தியாகம் பண்ணுறான்னா அப்பங்கிறவன் 1000 மடங்கு தியாகம் பண்ணுறவன். அதை முத புரிஞ்சுக்கங்க. தம்பி, அப்பா உங்களுக்கு இருக்கிறதுனால அதோட அருமை தெரியல. அப்பா இல்லாதவன போய் கேட்டு பாருங்க, அப்பான்னு என்னன்னு தெரியும். அப்பங்கிறவன் வெறும் அப்பை மட்டும் இல்லையா, அந்த ஆண்டவனுக்கே மேல. சாரிண்ணே. தம்பி, இன்னைக்கு எப்படி உங்க அப்பாவை நீங்க நடத்துறீங்களோ அதே மாதிரிதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை நடத்துவாங்க.